மட்டக்களப்பு கல்குடா கல்வி வலயத்துக்குட்பட்ட மட்டு வந்தாறுமூலை விஷ்ணு மகா வித்தியாலயத்தின் 2019 ஆண்டிற்கான வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டி ஜனவரி 31 நேற்று வந்தாறுமூலை பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி ஜோகேஸ்வரன் கலந்து கொண்டார். இதன்போது பாடசாலை மாணவர்களின் அணிவகுப்பு உட்பட பல்வேறு விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் வெற்றியீட்டிய அணிகளுக்கும் பரிசில்களும் வழங்கப்பட்டன. குறித்த நிகழ்வில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி ஜோகேஸ்வரன் கிழக்கில் இடம்பெறும் மதமாற்ற நடவடிக்கைகள் தொடர்பில் தனது அதிருப்தியை வெளியிட்டார். நாங்கள் தவறு செய்யாத எங்கள் சமூகத்தை அவர்கள் தவறான முறையில் ஏற்பாடு செய்வதற்கு சிலர் முயற்சிக்கிறார். பாடசாலை ஆசிரியர் என்பவர் ஆசிரிய குற்றம் இல்லாதவர், ஆனால் வேறு சமூகத்தில் இருந்து வந்த ஒரு சில ஆசிரியர்கள் குற்றமில்லாத தொழிலை புரிய வேண்டியவர்கள் தங்கள் மதத்தை பரப்புகின்ற செயற்பாட்டை, இனத்தை மாற்றுகின்ற செயற்பாட்டை மேற்கொள்ளுகின்றார்கள். இந்த நடவடிக்கை தொடர்வதற்கு நாங்கள் இனி அனுமதிக்க மாட்டோம். கடந்த காலங்களிலே தங்களது பகுதி பாடசாலைக்கு சென்ற தமிழ் ஆசிரியர்களை கூட மதமாற்றம் இனமாற்றம் செய்தார்கள். இப்போது மாணவர்களை மாற்றுவதற்கும் கூட அவர்கள் நடவடிக்கை எடுக்கின்றார்கள். இந்த நாட்டின் சட்டத்திலும் சிலருக்கு கரியான சட்டம் பாவிக்கப்படுவதால் கல்வி ரீதியாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் கல்பனா வலயத்தில் சகோதர இனத்தைச் சேர்ந்த பல ஆசிரியர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமைகளில் அவர்களுக்கு 2 மணி நேரம் விடுதலை கொடுக்க வேண்டும். அதனால் பாதிக்கப்படுவது யார்? எங்களது மாணவர்கள். அங்கு ஆசிரியர் இல்லை அந்த நேரத்திற்கு. இந்த நாட்டிலே 2-3 சட்டங்கள் மாறுபட்டதாக இருக்க முடியாது, சட்டம் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். எல்லா இனத்துக்கும் ஒரு சட்டம் தான். ஒன்று, வெள்ளிக்கிழமைகளிலே அவர்களுக்கு தனியான நேரம் வழிபாட்டு கொதிக்கு கொடுப்பதை நான் தடுக்கவில்லை. அவ்வாறாயின் அந்த நேர ஒதுக்கீடு இந்து கிறிஸ்தவ மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். இது எனது கோரிக்கையாக அல்லாவிடில் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் நேரத்திற்கு மாற்றீடாக அவர்கள் இன்னும் ஒரு தினத்திலே கல்வி ஊட்டுவதற்கு தயாராக வேண்டும். இதை விரைவாக பாராளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வேன். இது இனமுரண்பாடு அல்ல, இது சரியான நீதி. எங்களது மாணவர்கள் பாதிக்கப்படுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். பாடசாலை சமூகத்தை பாதிப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். பழைய கல்வி படிப்பாளரின் அயராத முயற்சி அரும்பத்திலே ஒரு பிள்ளை தப்பி இருக்கிறது. இந்த பகுதியிலும் நான் அறிவேன். ஒரு பாடசாலைக்கு சென்ற ஆசிரியை தந்த இன அடையாளத்தை மாற்றிய சம்பவத்தை நான் அறிவேன். இனிவரும் காலங்களில் அதற்கு யாரும் இடமளிக்க முடியாது. சுதந்திரம் என்ற ரீதியில் ஒரு இனம் அவர்கள் மாற்றப்படுவதற்கு அனுமதிக்க முடியாது.